இந்த வீடியோல பிளஸ் டூ பிசிக்ஸ்ல இருந்து யூனிட் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்ல இருந்து 4.1.3 ஃபாரடேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் அதோட லாஸ் அண்ட் ஈக்குவேஷன் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஒரு கண்டக்டிங் ராட் ஆர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருந்தால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? இந்த கொஸ்டின் ரெண்டு பேருக்கு 1830ல் வேறு வேறு இடத்துல, அதாவது வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்தது. அது யார் யாருன்னா, யூகேல இருந்த மைக்கேல் ஃபாரடேக்கும் யூஎஸில் இருந்த ஜோசப் ஹென்ரிக்கும் ரெண்டு பேரும் சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு பார்க்குறாங்க, சேம் ரிசல்ட்ஸை கொண்டு வராங்க. ஆனால் அதில் ஃபாரடே தான் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறார். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபாரடேஸ் எக்ஸ்பிளனேஷன், ஃபாரடேஸ் லாஸ் அண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வீடியோஸ், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வீடியோஸ் லூப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை நான் அந்த லூப்பில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு கான்செப்ட் இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபாரடேஸோட ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபாரடேஸ் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு காயிலும் கேல்வனோமீட்டரும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த காயிலும் கேல்வனோமீட்டரும் கனெக்ட் ஆகி ஒரு சர்க்கியூட்டாக இருக்குது. இப்போ கேல்வனோமீட்டரில் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஜீரோ டிஃப்ளெக்ஷனோட மீனிங் என்னென்னா, அந்த காயிலில் எந்த கரண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். கேல்வனோமீட்டரோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டோட இன்டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் கரண்ட்டோட டைரக்ஷனும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரடே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பார் மேக்னட்டோட நார்த் போல் காயிலை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சு அந்த பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளார கொண்டு வந்து வச்சாங்க. பார் மேக்னெட்டை காயிலை நோக்கி மூவ் பண்ணுறப்போ கேல்வனோமீட்டரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஜீரோவுக்கு வந்துடும். பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளார ரெஸ்டில் வைக்கிறப்போ கேல்வனோமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் இருக்கிறதில்ல. இதுக்கு என்ன மீனிங்னா, காயிலில் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால தான் கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அது ரெஸ்டில் வைக்கிறப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை, ஸோ கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஃபாரடே அந்த வச்ச பார் மேக்னெட்டை காயிலேருந்து வெளியில் எடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, கேல்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சு. பார் மேக்னெட்டை ஃபாஸ்ட்டாக உள்ளே வைக்கிறப்பவும் டிஃப்ளெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வெளியில் எடுக்கிறப்பவும் லெஃப்ட் சைடில் ஃபாஸ்ட்டாக டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரடே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பார் மேக்னெட்டை டேர்ன் பண்ணி சவுத் போல் வந்து அந்த காயிலை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சு அந்த காயிலுக்குள்ளார பார் மேக்னெட்டை கொண்டு வரப்போ கேல்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆச்சு. ஸோ பார் மேக்னெட் ரெஸ்டில் இருக்கிறப்போ எந்த வித டிஃப்ளெக்ஷனும் இல்லை. அட் த சேம் டைம் ஃபாரடே என்ன பண்ணாங்கன்னா, அந்த பார் மேக்னெட்டை வெளியில் எடுக்கிறப்போ அகெயின் கேல்வனோமீட்டரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சு. ஸோ இந்த மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்போ டிஃப்ளெக்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக பார் மேக்னெட்டை வெளியில் எடுக்கிறப்பவும் ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபாரடேஸோட இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன ஐடியா கிடைச்சதுன்னா, இன்டியூஸ்டு கரண்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்ற ஐடியா கிடைச்சிது. ரொம்ப ஒரு நாவல் எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டை வேறு எந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபாரடே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சொலினாய்டு எடுத்து அது சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணாங்க. இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ரைமரி சர்க்கியூட் சொல்லலாம். இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட் இருக்கும். சொலினாய்டு வீடியோலேயே பார்த்தோம், கரண்ட் எந்த சைடு சொலினாய்டில் என்ட்ரி ஆகுதோ அந்த சைடு சவுத் போலாகவும் ஆப்போசிட் சைட் நார்த் போலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரடே செகண்டரி சர்க்கியூட்டை ரெடி பண்ணாங்க. இந்த செகண்டரி சர்க்கியூட்னா என்னென்னா, காயிலோட கேல்வனோமீட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த செகண்டரி சர்க்கியூட்டை ப்ரைமரி சர்க்கியூட்டை நோக்கி மூவ் பண்ணுறப்போ கேல்வனோமீட்டரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது.
இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து மொமெண்ட்ரி டிஃப்ளெக்ஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஃப்ளெக்ட் ஆகி ஜீரோக்கு வந்துடும். இங்கே நான் வந்து ஸ்லோவாக அனிமேட் பண்ணி காட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ அப்போது இன்னொரு காயிலை நம்ம கொண்டு வரப்போவும் அந்த செகண்டரி சர்க்கியூட்டில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த ஃபாரடே வந்து அந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி செகண்டரி சர்க்கியூட்டை நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணுறப்போ காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து கால்வனோமீட்டர் லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னன்னா, பிரைமரி சர்க்கியூட் செகண்டரி சர்க்கியூட் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சிடறோம். பிரைமரி சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணவுடனே அந்த காயிலில் சவுத் போல் நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த செகண்டரி சர்க்கியூட்டில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகும், இதுலேருந்து இன்டியூஸ்டு கரண்ட் செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரைமரி சர்க்கியூட்டில் சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ண உடனே செகண்டரி சர்க்கியூட்டில் லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட்ரி டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது எதை இண்டிகேட் பண்ணதுன்னா, இந்த செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணது. நெக்ஸ்ட்டு ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஏன் இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத. இப்போ பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளார கொண்டு வரப்போ பார் மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸில் ஏரியா சேஞ்ச் ஆகுது. ஏரியா சேஞ்ச் ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த காயிலுக்குள்ளார வரப்போ இந்த காயிலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஒரு அப்ரோச் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் இந்த காயிலுக்குள்ளார கிரியேட் பண்ணும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை இந்த காயிலுக்குள்ளார ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணும். ஸோ அதனால தான் கால்வனோமீட்டர் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பார் மேக்னெட்டை காயிலேருந்து ரிமூவ் பண்ணுறப்பவும் அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும், அதாவது பார் மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் காயிலுக்கு இருக்கிற அப்ரோச் டிக்ரீஸ் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த டிக்ரீஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த காயிலில் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த காயிலில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இதனால தான் கால்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளக்ஷன் ஆகுது. இப்போ ஃபாரடேஸோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் பார்க்கலாம். இதில் பிரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்டரி காயில் அப்ரோச் ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் செகண்டரி காயிலுக்கும் ஒரு அப்ரோச் ஆகும். இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் செகண்டரி காயிலில். ஸோ செகண்டரி காயிலில் இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால இன்டியூஸ்டு கரண்ட் ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் கால்வனோமீட்டரில் ரைட் சைட் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்போது இந்த செகண்டரி சர்க்கியூட்டை பிரைமரி சர்க்கியூட்லேருந்து ரைட் சைட் மூவ் பண்ணுறப்பவும் இன்டியூஸ்டு கரண்ட் செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்படின்னா, நம்ம செகண்டரி சர்க்கியூட்டை மூவ் பண்ணுறப்போ இந்த பிரைமரி சர்க்கியூட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த டிக்ரீஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்டரி காயிலில் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த காயிலில் ஃப்ளோ பண்ணுறதுனால கால்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்போ ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட தேர்டு பார்ட்டை பார்க்கலாம். இதில் வந்து பிரைமரி சர்க்கியூட் செகண்டரி சர்க்கியூட் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இப்போ பிரைமரி சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். பிரைமரி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறப்போ செகண்டரி சர்க்கியூட்டில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இது ஏன் ஆகுது அப்படின்னா, பிரைமரி சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்போ அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் செகண்டரி காயிலோட ஒரு அப்ரோச் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் அந்த காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் அந்த காயிலில் கரண்ட்டை ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணுறதுனால இந்த கால்வனோமீட்டரில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகுது.
எப்போ பிரைமரி சர்க்கியூட் பிரேக் ஆகுதோ, அதாவது அந்த பிரைமரி சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறோமோ, செகண்டரி சர்க்கியூட்டில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அனிமேஷனில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக செகண்டரி சர்க்கியூட்டில் ஏன் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா, பிரைமரி சர்க்கியூட்டில் சர்க்கியூட் ஓப்பன் ஆகுறப்போ அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இந்த ரெடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ளக்ஸ் ரிடக்ஷன் தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப்ஐ இந்த செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணும். டிக்ரீஸ் இன் இஎம்எஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் த செகண்டரி காயில். ஸோ அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இந்த செகண்டரி காயிலில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும். ஸோ அதனால் இந்த கால்வனோமீட்டரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ஷன் ஆகி ஜீரோக்கு வந்துடும். அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் வச்சு ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். Whenever the magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced in the circuit, which lasts in the circuit as long as the magnetic flux is changing. So magnetic flux change ஆகிட்டே இருக்கிற வரைக்கும், சர்க்கியூட்டில் க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் சர்க்கியூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கும்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. ஸோ செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட். நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பைப்பின்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை டி பைப்பின்னு சொல்லுவோம். ரேட்டுனாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா டி பைபி பை டிடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் இ, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு டி பைபி பை டிடி. ஸோ ஃப்ளக்ஸோட ஏரியாவில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கோ அதையும் நம்ம இஎம்எஃப்ஓட கவுண்டிங் எடுத்துக்கணும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டி பைபி பை டிடி. ஸோ இங்கே என்னன்றத நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் டைட்லி வூண்ட் இன் த காயில் விச் கவர்ஸ் த ஏரியா ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுற ஏரியாவில் இருக்கிற என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் த காயில், அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் இஎம்எஃப்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டி பைபி பை டிடி. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பைபி பை டிடின்னு சொல்லலாம். இதில் என் வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் த காயில், ஸோ அதோட இஎம்எஃப் நம்ம எப்படி சொல்கிறோம்னா, இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டி பைபி பை டிடின்னு சொல்லலாம். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பைபி பை டிடி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே டி ஆஃப் என் பைபி பை டிடியில் என் பைபின்றது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு எடுத்துக்கலாம். இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என் ஆஃப் த காயில் அண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கிங் ஈச் டேர்ன் ஆஃப் த காயில் பைபி, இதுதான் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸை தான் நம்ம வந்து ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து டிரைவ் பண்ணுறது. அதாவது என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதுலேருந்து இஎம்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணலான்றது ஃபாரடேஸ் லாஸ்லேருந்து டிரைவ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபாரடே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இஎம்எஃப் கால்குலேட் பண்ணிக்கலாம்.